ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரத் ப்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப் ரெசிபி. கேப்சிக்கம் வச்சு ரெண்டு வெரைட்டியான சூப்பு, ஒன்று பார்த்திங்கன்னா கேப்சிக்கம் க்ரீமி சூப், இன்னொன்று பார்த்திங்கன்னா கேப்சிக்கம் கிளியர் சூப். ஸோ அந்த ரெண்டு வகையான சூப்பு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு சூப் ரெசிபின்னு சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஒரு பவுல், இது வந்து ரெண்டு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டு இந்த சைஸ், ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் கேப்சிக்கம், ரெண்டு கேப்சிக்கம் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த க்ரீன் கலர், பச்சை கலர் கேப்சிக்கம் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட்டு இல்லைன்னா எல்லோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே அந்த காம்புக்கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அழகாக அது மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, ரெண்டு கேப்சிக்கமுக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும், அதுதான் கரெக்டான புளிப்பு அளவு. அதுக்கப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு கால் வெங்காயம் போடுங்க போதும். இது எல்லாத்தையுமே கொதிக்கிற தண்ணியில் நான் போட்டு நல்லா வந்து வேக வைக்க போகிறேன். இந்த சூப் ரெசிபி வந்து ரொம்ப வந்து சிம்பிளான சூப்பு. ஒரு ஈவினிங் டைம் நம்மளுக்கு டொமேட்டோ சூப்பு, வெஜ் சூப், வெஜ் கிளியர் சூப், இந்த மாதிரி நான்வெஜ்காரங்களுக்கு வேறு சிக்கன் சூப் அந்த மாதிரி செஞ்செல்லாம் ரொம்ப வந்து போர் அடிச்சிருக்கும். ஸோ அந்த கேப்சிக்கம் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், பட் இதை நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த சூப் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. ரெண்டு நான் ரெண்டு வெரைட்டி காமிச்சிருக்கேன், ரெண்டு வெரைட்டியுமே வந்து அவ்வளோ எம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும், ஏன்னா நம்ம அரைச்சி திருப்பியும் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வந்து நல்லா ஆறட்டும். இதுக்கு நடுவில் இது ஆறுறதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூனு, கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கலந்து வச்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் விஸ்க் இருந்தால் வச்சு கலந்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஃபோர்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். எதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் அப்படின்னா, சூப் வந்து நல்லா க்ரீமியாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்கு. தண்ணி மாதிரி இல்லாமல் சூப் மாதிரி இருக்கணும். சூப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதுக்காக தான் வந்து கார்ன்ஃப்ளவர். இந்த சூப்பையே வந்து நீங்கள் நிறைய வகையில் செய்யலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த க்ரீமி சூப் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும், இன்னொன்று வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல காரசாரமாக இருக்கும். ஸோ அந்த காரசாரமான சூப்புக்கு தான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் நான் வந்து கலந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி வச்சு அதையும் வந்து நல்ல ஒரு பவுலில், இதே சைஸ் பவுலில் நான் எடுத்து வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இது ஆறுறதுக்குள்ளே நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதே சைஸ் பவுலுக்கு ஒரு நாலு ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நான் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டேன். இது ரெண்டும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஆறிடுச்சு, நான் அந்த புல்லட் மிக்சியில் போட்டால் தான் நல்லா நைஸாக அரையும்னு அதை நல்லா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறேன். இது வந்து கொஞ்சம் வந்து அந்த தக்காளியோட இது, அந்த விதை, மிளகாவோட விதை, அதாவது கேப்சிக்கமோட விதை, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் இது இப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வடிகட்டிடுங்க. நல்லா ஸ்மூத்தாக எங்களுக்கு வேணும் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து இதை வடிகட்டிட்டிங்கன்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் போயிடும். பட் எங்களுக்கு வந்து இது இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் வந்து வடிகட்டில் நான் அப்படியே வந்து செய்கிறேன். இப்போது இதுதான் நம்ம ரெண்டு சூப்புக்கான பேஸு. இதை நான் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இதை ரெண்டாக பிரித்து இது ஒரு பவுலில் வந்து நான் ரெண்டு பவுலில் தனித்தனியாக ஊற்றிக்கிட்டு க்ரீமி சூப் ஒன்று, கிளியர் சூப் ஒன்று செய்ய போகிறேன். பாருங்கள், நான் வடிகட்டாமே இந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், இதில் கொஞ்சம் திப்பி திப்பி தெரியுதுல்ல, இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம், அது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ தனியாக நான் ஒரு பாத்திரத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம காரம் கிளியர் சூப் செஞ்சிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதை ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நான் கலந்து விட்ட உடனே அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ உங்களுக்கு தெரியுதா?
நல்லா கொதிக்கிறப்பையும் இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தெரியுதுல்ல உங்களுக்கு, முன்னதுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிருச்சு, தடுப்பாயிருச்சு. இதை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோடனே உங்களுக்கு நல்லா அந்த ஸ்மூத்தாக உங்களுக்கு உங்களுக்கு டொமேட்டோ சூப் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி இல்லாமல் கலந்து நீங்கள் ஊற்றணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். பாருங்கள், நான் கட்டி இல்லாமல் கலந்து ஊற்றிட்டு கூட நல்லா இது மாதிரி கலந்து விட்றேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், ஸோ இப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. அதனால் இதை நல்லா இன்னும் கொதிக்க விட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனை இருக்குது. இதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போது செகண்ட் சூப் வெரைட்டி பாருங்கள், இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம க்ரீம் எடுத்துருக்கோம்ல, அதில் கிட்டத்தட்ட 3 to 3.5 ஸ்பூன் அந்த நம்ம எடுத்து வச்ச பேஸில் கலந்து விட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடைசியாக நீங்கள் கார்னிஷிங், கடைசியாக நீங்கள் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு சூப்புக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த க்ரீமி சூப் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிச்சாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது, ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இன்னும் ரிச் வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் நீங்கள் காய்ச்சின பாலை வந்து ஊற்றிக்கலாம், ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அதிலலாம் அந்த டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்காது, அதனால் க்ரீம் மட்டும் போட்டுட்டு சிம்பிளாக நான் செஞ்சிட்டேன். இப்போ இது இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான உப்பு, இதில் நீங்கள் ஜாஸ்தி உப்பு போடக்கூடாது. நான் ஒரு 2 கல் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து ஒரு கொதி வந்த உடனே எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சூப்பர் ரெடி நம்ம செஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் அந்த கிளியர் சூப் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். நம்ம நார்மல் தக்காளி சூப்பு மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்கும், அதெல்லாம் தூண்டும். இதே நீங்கள் இந்த க்ரீம் சூப் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நம்ம க்ரீம் ஆட் பண்ணியிருக்கனால. எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணி நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இது ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு க்ரீமி சூப் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் நான் ஊற்றுறேன். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் சூப்பு, ரெண்டும் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது, கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே ஆப்பட்டைசிங்காக இருக்குது. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை, கண்டிப்பாக சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த கிளியர் சூப்புக்கு நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் போட்டுடுறேன். இன்னும் க்ரௌட்டன்ஸ், க்ரௌட்டன்ஸ்னால் நம்மளுக்கு அந்த பன்னை வந்து ஃப்ரை பண்ணி போடுவாங்கள்ல, அது அது வந்து இந்த கிளியர் சூப் போட்டிங்கன்னா, இது கூட போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த க்ரீமி சூப்புக்கு நான் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பாருங்கள் இது வந்து கேப்சிகம் க்ரீமி சூப், ரிச்சாக இருக்கும், நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கிளியர் சூப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.